வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கொண்டு விஷால். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள், ஸோ கேஜெட்டை பற்றி தான். ஸோ இது வந்து மார்வலில் பயன்படுத்தியிருக்காங்க, அண்ட் நம்ம அவெஞ்சர்ஸ் மூவியில் பயன்படுத்திருக்காங்க, கேப்டன் மார்வல் மூவியில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது என்ன டிவைஸ்? ஸோ சஸ்பென்ஸ் வைக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கேப்டன் மார்வல் ஃபேன்ஸ்ட்டு வந்து நான் இதை பற்றி கேட்கவே கூடாது. ஸோ மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம கேப்டன் மார்வல் ஃபியூரி கூப்ராக்கு யூஸ் பண்ண பேஜு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேப்டன் மார்வல் மூவியை பற்றி தான் தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூரி வச்சிருந்த பேஜர் வந்து இதுதான். ஸோ எல்லாம் அப்கிரேட் பண்ணவன தான் வந்து அந்த மாதிரி மாறும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் அப்படின்னா, அப்படி அப்கிரேட் பண்ண சொன்னாங்களே. ஸோ அப்படி என்ன தான் அந்த டிவைஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவங்க அந்த ஒரு ஏலியன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன தான் அப்படி கொண்டு வந்தாங்க அந்த டிவைஸில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இதை விட கொஞ்சம் நல்ல பிக்கு வந்து கேம்ஸில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ நல்ல ஒரு பேஜர், ஸோ அட்வான்ஸ்டு பேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எந்த ரெண்டு பர்சனும் கொடுத்து தட்டி விட்டுறாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஒரு ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். ஸோ இதை ஃபியூச்சர் மூவிஸில் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரூமர் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்புலேருந்து தான் நினைக்கிறேன். ஏன்னா அவஞ்சஸ் என்கேம் மூவியே முடிஞ்சு, ஸோ எல்லாத்துக்கும் எண்டிங்கே அவஞ்சஸ் என்கேம் தான். ஸோ இப்போ என்ன அப்படி அந்த பேஜருக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் எஸ்எம்எஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பைசா மூலம் வந்து சுற்றி, அதாவது உலகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அதை வந்து இது அனுப்பிட முடியும். ஸோ இப்போ இந்த பேஜர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிட்டு இருக்கேன்ல, இதான் கேம்ஸில் பயன்படுத்தப்பட்ட பேஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேஜரில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஒரு நல்ல எல்இடி டிஸ்பிளே, அண்ட் இது வந்து ஸ்பேஸுக்கு வந்து ஒரு தகவல் ட்ரான்ஸ்மிட்டராகவும் ஒரு ரிசீவராகவும் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அவர் வச்சுருந்த பேஜர் வந்து ஒரு சென்டராகவும் ரிசீவராகவும் இருந்துச்சு. பட் இது வந்து ஆனால் அது வந்து அதோடய லிமிட் வந்து கம்மி தான். ஸோ இதோட லிமிட் வந்து கூடன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப தூரம் வந்து மக்களுக்கு வந்து தகவலை தெரிவிக்க பயன்படுத்தப்படுது. அண்ட் இதோட மெட்டல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதோட வந்து பிளாஸ்டிக் தான் இது மெட்டல். அப்புறம் வந்து இது வந்து எனி டைம் ரேடியேஷன் வந்து கனெக்டில் இருக்கனால இதை வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இது ஃபியூரியோட இடத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூரி வந்து இது வேற ஒரு இடத்துல வச்சுருந்தார். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெய்லரில்லாம் நிறைய காட்டியிருந்தாங்க அந்த சீன்ஸ். ஸோ இப்படி தான் இந்த பவர் கொஞ்சம் பவர்ஸாக இருந்தாலும் இந்த பேஜர் வந்து ஒரு நல்ல பேஜர். இது வந்து கேப்டன் மார்வல் கூப்ரக்கு வந்து ஃபியூரிக்கு உதவுனுச்சுன்னே சொல்லலாம். அவங்க மார்வல் மூவியில் சொன்னாப்பில் தான். ஓகே யாஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பீஸ். ஸோ பீஸ் அவுட் கைஸ். அண்ட் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.